பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலவேளையிலே மீண்டுமாய் வாழ்த்துகிறோம். தி வேர்ட் ஃபார் டுடே நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுலே அதிகமாக நான் சந்தோஷப்படுகிறேன். நான் நேற்றைய தினத்தில் இந்த மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ், மலை உச்சியின் அனுபவம், அதில் சீனாய் மலையை குறித்து நாம் சில காரியங்களை பார்ப்பதற்கு தியானிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு இந்த மவுண்ட் ஆஃப் சயன், சீயோன் மலையை குறித்து சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய காரியங்களை இந்த சீயோன் மலையை குறித்து நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனால் நமக்கு நிகழ்ச்சி சுருக்கமாக இருக்கிற அப்படின்னால் ஒரு காரியத்தை அதிகமாக நான் வலியுறுத்த விரும்புகிறேன். உபதியாவின் புஸ்தகம் 1:17. ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தங்கியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள், யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பொதுவாக சீயோன் என்பது ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடிப்படையாக வேதத்தில் அது பரலோகத்தை குறிக்கிறது. பரலோகத்திற்கு ஒரு பெயர் சீயோன் என்று சொல்லலாம். அது எருசலேமில் சீயோன் என்கிற ஒரு நகரத்தை குறிக்கிறது. மூன்றாவதாக அது இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறது, குறிக்கிறது. மூன்று வித்தியாசமான சூழ்நிலைகள் கான்டெக்ஸ்ட்ல அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் இந்த மலையை கவனிக்கிறோம். சீயோன் என்கிற மலை என்ன, அது ஒரு 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 கொடுமுடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் என்கிற கொடுமுடி என்று நம்ம பார்க்கிறோம். அங்கே அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள், அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. நேற்று நான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டிற்கு கொடுக்கப்பட்ட இடங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், புதிய ஏற்பாட்டில் நம்முடைய மனநிலைமைக்கும் அனுபவங்களுக்கும், ஆட்டிடியூட் அண்ட் அவர் எக்ஸ்பீரியன்சஸ், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னேன். ஸோ ஒரு விசுவாசி, புதிய ஏற்பாட்டு விசுவாசி, இந்த சீயோன் மலையில் ஏறுகிற அனுபவம் வர வேண்டும் என்றால் அவர்கள் பரிசுத்த அனுபவத்தில் என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். கிறிஸ்தவ மார்க்கம் ஒன்றுதான் பரிசுத்தத்தை அதிகமாக என்ன செய்கிறது, வலியுறுத்துகிற மார்க்கம். வேறு எந்த மார்க்கத்திலும் நீங்கள் பரிசுத்தத்தை அதிகமாக நீங்கள் பார்க்க முடியாது. வேதத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். தன்னை பின்பற்றி வருகிற மனிதர்களை பரிசுத்தத்திற்கு சவால் கொடுத்து அழைக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. No one has ever seen God without holiness. பரிசுத்தம் இல்லாமல் நாம் யாரும் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாது. நம்முடைய பாவங்களே அவர் நமக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு அவருடைய முகத்தை நமக்கு மறைத்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறார், ஆனால் பாவங்களை அவர் ஒரு நாளும் என்ன செய்கிறது இல்லை, அவர் சகிக்கிறது இல்லை. திருச்சபையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தத்தில் வளர வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். பரிசுத்தத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தமாக இருப்பதற்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும். மூன்று காரியங்கள் நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. Have passion or desire for holiness. பரிசுத்தத்திற்காக ஒரு வாஞ்சை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வேண்டும். அண்ட் ப்ரே ஃபார் ஹோலினஸ், பரிசுத்தத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர், நிறைய நேரங்களில் எங்களால் பரிசுத்தமாக இருக்க முடியவில்லை, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். அது எல்லாவற்றுக்கும் மேலாக யூ ஹாவ் டு டேக் ஸ்டெப்ஸ் டு பி ஹோலி. பரிசுத்தமாக இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். அன்றைக்கு தானியல் ஒரு தீர்மானம் பண்ணினார், இவைகளினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினார். அப்போ அந்த தீர்மானம் பண்ணும் பொழுது தனக்கு மேலாக வைக்கப்பட்ட மனிதரிடத்தில் அவர் கொடுத்த டெட்லைன் எவ்வளோ நாள் தெரியுமா, ஜஸ்ட் 10 days. 10 நாட்கள் எங்களுக்கு சோதித்து போறோம். தானியலுக்கு நன்றாக தெரியும், 10 நாள் சாப்பாடுல பெரிய வித்தியாசம் ஒன்று என்ன செய்ய போறது இல்லை, வந்துவிட போகிறது இல்லை. ஆனால் 10 நாட்கள்ல என்ன நடக்க போறோம், கர்த்தர் எங்களுக்கு ஒரு மாற்றங்கள் என்ன செய்வார், கொண்டு வருவார் என்பதுதான் அவர் சந்தித்த காரியங்கள். ஸோ இந்த பரிசுத்தத்தில் நான் ஒரு உங்களுக்கு ஒரு சிந்தனைக்காக சில கேள்விகளை வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். எனிதிங் தட் டிஸ்ட்ராய்ஸ் மை ஃபெய்த், எனிதிங் தட் டிஸ்ட்ராய்ஸ் மை கிறிஸ்டியன் க்ரோத் ஆர் கிறிஸ்டியன் வாக், எனிதிங் தட் டிஸ்ட்ராய் மை டெஸ்டிமனி. சினிமா பார்க்கலாமா, அதை பார்க்கலாமா, டிவி பார்க்கலாமா, என்டர்டைன்மெண்ட் இருக்கலாமா, இதெல்லாம் நம்ம கேட்குற கேள்விகள். இந்த பிரின்சிபிளை மட்டும் நீங்கள் வைங்க. சீயோனின் அனுபவங்கள், என்னுடைய விசுவாசத்தை கெடுக்கிற எதுவும், கிறிஸ்தவ வாழ்க்கையோ கிறிஸ்தவ வளர்ச்சியையோ கெடுக்கிற எதுவும், என்னுடைய சாட்சியை கெடுக்கிற எதுவும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் பரிசுத்தமாக இருப்பேன். இதுதான் ஒரு விசுவாசி சிந்திக்க வேண்டிய ஒரு பிரதானமான காரியம். சீயோனின் பர்வதத்திலே தங்கியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். இந்த நாளில் பரிசுத்தத்தை குறித்து சிந்திங்க, பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தத்துக்கு முயற்சி எடுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பிதாவே, எங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கையை வாஞ்சிக்கவும், அன்று அதை விரும்பவும், ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு கிருபி தாரும்.
எங்கள் திருச்சபை சுத்திகரித்து ஈசோப்பினால் கழுவி எங்கள் எல்லாரையும் கர்த்தரை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. உங்களுடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.